ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. எல்லாரும் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அப்படி நல்லா இருக்கீங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன் தெரியுமா? மவுண்ட் ரோடு ஜங்ஷனில் இருக்கேன். அதாவது இங்கே பாருங்கள், அண்ணா தேட்டர் இருக்கா? அண்ணா தேட்டர் பக்கத்தில் நிற்கிறேன். ஏன்னா வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு கடையா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃபேமஸான கேரளா டிஷ் கிடைக்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த கடையோட பேர் வந்து ஹோட்டல் வி சிக்கன். கேரளாவில் விழிஞ்சம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குமா, அந்த ஊரில் இந்த சிக்கன் செய்வாங்க. பயங்கர ஸ்பைஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். அதை பார்த்த மசாலாலாம் சவப்புகளெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அதுதான் இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்து அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, என் கூட அவங்க பொறிக்கிறது எப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இது இன்றைக்கி வந்து வச்சு சாப்பிட்டு பார்த்துருவோம். ஓகேவா? வாங்க. சிக்கனோட பேர் விழிஞ்சம் சிக்கன். மலையாளத்தில் விழிஞ்சம் சிக்கன் சொல்லும் எங்கள் ஊர் பேர் தான். இப்போது ரொம்ப வருஷம் தான் கடை போட்டுருக்கு. இப்போது இங்கே வந்திருக்கோம் சென்னையில். மசாலா பேர் வந்து இதான், சில்லி மசாலா தான். நிறைய ஐட்டம்ஸ் சீக்ரெட்டாக போட்டு பண்ணுறோம். வெளியில் கோகோனட் ஆயில் தான் பண்ணிகிட்ருக்கோம். டெய்லி ஃப்ரெஷ் ஆயில் போட்டுருக்கோம். அதுதான் மெயினாக உள்ளது. எப்போவுமே யூஸ்டு ஆயில் பண்ண மாட்டோம், டெய்லி ஃப்ரெஷ்ஷாக போட்டுருக்கோம். ஆயில் இந்த விழிஞ்சம் சிக்கனோட மெயின் மேட்ரே அவங்க போடுற அந்த மசாலா தான். மசாலா வந்து ரொம்ப பெருசாலாம் எதுவுமே கிடையாது. இந்த வரமிளகா இருக்குல்ல, அதை ஃபுல்லாக அரைச்சி வச்சுக்கிறாங்க. அது செய்கிற ப்ராசஸ் கூட சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த மிளகாவையும் அந்த எண்ணெயிலே போட்டுறாங்க. நல்லா கொஞ்சம் நேரம் சுண்ட வச்சதுக்கப்புறமா அதை ஒரு வடிகட்டி வச்சு பக்கம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறாங்க. இது வடிகட்டி எடுக்கிறப்ப இது ஃபுல்லாக அந்த கோகோனட் ஆயிலில் செஞ்சதுனால அதோட ஸ்மெல்லு வாசனை வேறு லெவலில் கம கமனு வந்துச்சு. அவ்வளோதான், ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. ஃபுல்லு டீப் ஃப்ரையே வித் இந்த மிளகா மட்டும்தான். இப்போ எடுத்து போடுவாங்க பாருங்களேன், அது எல்லாருக்கும் அந்த மசாலாக்கும் பார்க்குறப்பயே அப்படியே நான் சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்கிற மாதிரியே இருக்கும். இந்த கடையில் இந்த ஒரு டிஷ்ஷு மட்டும் தான் அங்கே வித்துட்ருக்காங்க, இந்த விழிஞ்சம் சிக்கன் ஃப்ரை. அது கூட பரோட்டாவும் சேர்த்து கொடுப்பாங்க. ஒரே ஒரு டிஷ்ஷுக்காக ஒரு கடை சென்னையில் இருக்குன்னா அது இதுதான். நம்ம அவளாக வந்து அந்த விழிஞ்சம் சிக்கன் நம்ம பிளேட்டுக்கு வந்தாச்சு. இது பொறிக்கிறப்பையே வந்து அந்த மசாலாவை பார்க்குறப்ப எனக்கு வாயில் எச்சு ஊற ஆரம்பிச்சிருச்சு. இந்த பார்த்திங்களா மசாலாவை கிட்ட வந்து காட்டுங்களேன். இந்த பாருங்கள், ஃபுல்லாக மிளகா இப்படிலாம் போட்டால் காலையில் என்ன தவறுது? சரி, நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். ஃபுல்லாக அந்த கோகோனட் ஆயிலில் செஞ்சுருக்காங்க. இவங்க வந்து மூணு பரோட்டா இந்த மாதிரி ஒரு சிக்கன் பீஸு மசாலா கொடுத்துறாங்க. எக்ஸ்ட்ரா மசாலா வேணாலும் வாங்கிக்கலாமா? 170 ரூபா சொன்னாங்க. சேட்டா இவர் தான் மேனேஜர். எவ்வளோ சேட்டா அது? 170? 170. அவரை பார்த்து வச்சுக்கோங்க, இவர் கடையில் இருப்பார். மசாலா எவ்வளோ வேணும் வாங்கிக்கலாம்ல? வாங்கிக்கலாம். அன்லிமிட்டெட். இதில் கிரேவிலாம் கொடுக்க மாட்டிங்களா? கிரேவி மசாலா மட்டும் ரை தான். சரி சரி. சலாடு நல்லா விட்டுறோம். காரமாக நான் கொடுத்து எலுமிச்சை பழமே நம்ம புள்ளிடுறேன். வேறு என்ன டிஷ் இருக்குங்க? இல்லை இது மட்டும்தான். ஒன்றே ஒன்றா? ஒன்று. காலையில் நைட்டா? நைட்டு 4 மணி இருக்குது. மார்னிங் வந்து 2 மணி வரை. மிட்நைட்டா? ஆ, 2 மணி வரை. மிட்நைட் வந்தாலும் இருக்குமா? இங்கே இருக்கு. 2 மணி. அது எனக்கு தெரியாது, நான் நார்மல் கடை நினச்சேன். இப்போ படம்லாம் பார்த்துட்டு வந்தால் வாங்கிக்கலாம். ரைட்டு, படம் பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு சாப்பிட்டு. ஓகே, வேறமே வேறு டிஷ்ஷுமே கிடையாது. ஒரே ஒன்று தான், இது மட்டும்தான். இந்த கடையில் ஒரே ஒரு டிஷ்ஷு தான். இந்த டிஷ்ஷை நம்பி தான் கடையை வச்சுருக்காங்க. அந்த டிஷ்ஷு நல்லாயிருக்கு. காரம் காரமாக நல்லா சாப்பிடுவீங்க. அப்படின்னா இந்த சிக்கன் உங்களுக்கு தான். இன்னும் ஃபுல்லாக அந்த வரம்பழகம் தான் இருக்குது. அதுதான் வந்து 3 பரோட்டா கூட கொடுத்துருவாங்க. செம்மையான மீல்ஸ் மாதிரி ஆகுது. பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி இருந்தாலும் இது மாதிரி எப்படி எக்ஸ்ட்ரா மசாலா வாங்கணும் தெரியலையா? இந்த மசாலாவே மீறி போகுது. நம்ம எங்கே போய் சாப்பிட்டாலுமே வந்து நம்ம கேமராமேனுக்கே கொடுக்க மாட்டோம், தனியாக சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது நம்ம மேலே. ஸோ அதனால கேமராமேன் வா சாப்பிட்டு பாரு வா. மாணவ வந்துட்டு கேமரா எப்படி ஒரு ஆப்ரேட் ஆகுது? நம்மால் ஒருத்தருக்கார் புதுசாக. எப்படி இது பேர் என்னது? சிக்கன். இதுதான் அவங்க சாப்பிட கொடுக்குறதுல இந்த சிக்கன்னா என்ன பேர்? அதுக்கு பேர் தெரியும். என்ன கடை இதுக்கு வந்து எதுக்காக இங்கே வந்திருக்கோம்? கேரளா கடை. அது பேர் பேர் இதுக்கு நான் வீடு எடுக்க வந்திருக்கேங்க. எனக்கு இன்னொரு பேர் தெரியும். தெரியணும்டா அதெல்லாம். இந்த சிக்கன் பேர் வந்து விழிஞ்சம். விழிஞ்சம் சிக்கன். விழிஞ்சம் சிக்கன். விழிஞ்சம். விழிஞ்சம் ஜாம். ஜாம். விழிஞ்சம் ஜாம். ஜாம். விழிஞ்சம் சொல்லு. விழிஞ்சம். விழிஞ்சம்னா அது? விழிஞ்சம் வந்து கேரளா டிஷ்ஷு. விழிஞ்சம் வந்து கேரளா உள்ள ஒரு ஊர். எப்படி கோழிக்கோடு கொச்சின் அந்த மாதிரி இருக்குன்னா இது விழிஞ்சம் ஒரு ஊர். அந்த ஊரில் இந்த மாதிரி தான் ஏன்னா தொடர்ந்து சாப்பிடுவாங்க போல். நிறைய மிளகாலாம் போட்டு
மிளகெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி ஆந்திராவில் இருக்குது ஸ்பைஸியாக அந்த மாதிரி இந்த ஊரில் இருக்கிறது இப்போ புரிஞ்சுச்சா? இனிமேல் யாரும் விழிஞ்சியம்னா என்னன்னு சொல்லுவேன். விழிஞ்சியம்னா கேரளா ஒரு ஊர், ஊர் அங்கே செய்கிற ஒரு டிஷ்ஷு. இது எந்த எண்ணெயில் பொரிக்கிறாங்க? கோகனட் ஆயில். தமிழில் சொல்லு. நல்லெண்ணெய். தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் பொரிக்கிறாங்க. சரி, இப்போ வந்து பரோட்டா கொடுக்குறாங்க, மூணு பரோட்டா. சரியா, இப்போ முதல்ல இந்த மசாலாவில் இது பண்ணி சிக்கன் மசாலா மட்டும் வேணாங்க. சிக்கன் தரேன், சிக்கனையும் வச்சு இங்கே பாருங்கள். நிறையா தான் கொடுக்குறேன். மிளகாவோட அந்த இது இருக்குது பாருங்கள், என்ன தர அது? காம்பு. காம்பு, மிளகா காம்போடு சேர்த்து கொடுக்குறேன். காம்போடு காம்பு சாப்பிட்லாம். விழிஞ்சம் எப்படி இருக்கு டேஸ்ட்டு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? காம்பு எடுத்துருக்கல, சும்மா தான் சொன்னேன். காம்பு எங்கே போயிட்டு? காம்பு தொண்டையில் சிக்கிக்கொண்ட இந்த சாலட் சாப்பிடணும் கூட ஒரு பரிசா. காம்பு கண்டுபிடிச்சேன். நல்லா இருந்துச்சுல. இந்த மாதிரி ஒரு கடை இருக்கணும் தெரியுமா? அதுக்கு முன்னாடி நான் சொன்னது தான் தெரியும். சூப்பர். எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன் அதுக்கு? அஞ்சுக்கு. அஞ்சுக்கு அது 170 ரூபா. அது அவ்வளோதான். 4.5 கொடுப்பேன். ஏதோ காம்பு. நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் தான் டெய்லி சாப்பிட்டு இருக்கேன். டிஃப்ரெண்ட்டான சிக்கன் சாப்பிடணும், அதுவும் நல்ல காரசாரமாக சாப்பிடணும். இந்த விழிஞ்சம் சிக்கனுக்கு வந்துடுங்க. லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, நம்ம மவுண்ட் ரோடு போவார் இருக்குல்ல, அது பார்த்துல அண்ணா தேட்டர் இருக்கும். இந்த தேட்டர் ஒட்டின மாதிரியே இருக்குது. நைட்டு 2 மணி வரைக்கும் கடை இருக்கான். நீங்கள் எப்போ வேணாலும் வந்து ஜாலியாக சாப்பிட்டு போயிடலாம். ஓகேவா? நம்ம டெய்லி வந்துடுவோம் இல்லைங்க? ஆ, வாரத்தில் ஒரு வாட்டி தான் வருவோம். டெய்லி வந்தால் நான் காலையில் எங்கே போகிறேன்? சரி, இது சாப்பிட்றோம். சேலஞ்ச் இதை பாரு. இந்த மிளகாய் நீங்கள் சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுட்டு எண்ணெயும் கொடுத்துருவேன் வீடியோக்கு. நான் எண்ணெய் கொடுக்குறது. பை பை சொல்லுவேன். இதை மட்டும் சாப்பிடு. நாக்கு நாக்கிட்டான். நாக்கிட்டான். இவன் கிட்ட கிட்ட நாக்கு தெரியுதா? இப்படி இருக்கா சைட்லேருந்து? இப்படி 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 வந்துடு. நாக்கு தெரியுதா? நாக்கு நீட், நாக்கு நீட். ஆ, நல்லா நீட்டு. ஹாப்பி எண்டிங். பை பை. சீ யூ நவ வீடியோ. டாடா.